பெண்கள் விருதுகள்னா நம்ம இதில் முன்னேற முடியாதுதான். பொம்பளைங்க வெளியே வரலாம் அது மாதிரி. அப்படி நம்ம தொகுதிக்கு வந்து என்ன, ஒரு பொம்பளை ஒரு சின்ன பெண் தான் 25 வயசு ஒரு உங்க பொண்ணு மாதிரி அவங்க போட்டி போடுறாங்க ஓகேங்களா. இதில் வந்து என்ன முக்கியமாக வந்து என்னன்னா சின்னம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா சின்ன இருக்குமா, அதை பார்த்தீங்கன்னா கரும்பு இருக்கு பாருங்களேன். என்னன்னா கரும்பு விவசாயிகள்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதாவது என்ன ஒரு சின்னம் ஒதுக்குறாங்க அப்படின்னா அந்த சின்னம் வந்து என்னன்னா உயிரற்ற பொருளாக இருக்கணும், உயிரற்ற பொருள்னா செத்து இருக்கணும், என்ன கல் இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ கரும்பு விவசாயம்னா இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க வெளிப்படையாக சொல்லாம ஒரு சின்னத்தை மூலமாக சொல்கிறாங்கம்மா. விவசாயிகளுக்கு இந்த கட்சியில் வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கம்மா. உங்களுக்கான நிலுவை தொகை சுவை வரலு சொல்லி எத்தனையோ போராட்டம் பண்ணுறீங்களாம்மா, இவரோட ஆட்சி காலத்தில் அது இருக்காது. நிறையா புது புது இட்டிருக்காங்கம்மா. நம்ம பசங்களுக்கு முக்கியமாக தேவை வேலை வாய்ப்பு. ஆமாம் நிலமும் மலமும் சார்ந்த தொழிற்சாலை சொல்லி ஒண்ணு சொல்றாங்கம்மா. அது ஆடு மாடு கோழி பட்டுப்புழு மீன் எல்லாத்தையும் அழகு ஏற்ப பண்றாங்கம்மா. இப்ப நம்ம குடிக்கிறோம் பால், அது வந்து என்னன்னா ஏவோன் ரக பால் சொல்லுவாங்கம்மா. அதாவது என்னன்னா அது வந்து என்னன்னா விஷத்த மந்தத்தன்மையை உண்டாக்கும். 400 பூ மந்தம் ஆகுதுல்ல, அதுக்கு மூல காரணம் அதுல இருக்குமா ஓகேங்களா. அதெல்லாம் மாற்றுறதுக்கு நம்மளுடைய நாட்டு மாடுலாம் இருக்கலாமா, தாங்காயம் கிரு சகிவாள் ராட்சியுமே நம்ம நாட்டு மாடுலாம் இருக்கலாமா, அதெல்லாம் வளர்க்கலாம், அது மூலியமா லாபம் பார்க்க சொல்றாங்கம்மா. அடுத்து நம்ம ஊரோட பேர் வந்து கவர் பண்ணை தானம்மா, இல்லைப்பா இங்கே இங்கே திலகராஜா பணியம். ஆனால் எங்கள் ஊர் கவர் பண்ணை பனை மரத்துக்கு பேர் போன ஊர் தங்கம் காத்திரங்களுக்கு வந்திருக்க தானே. ஆமாம் பனை மரத்துக்கு பேர் போன ஊருமா. அப்படியே அந்த பனை மரத்துலேருந்து எத்தனையோ தொழில் சொல்கிறாங்க. ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நின்ற தமிழினம் அதான் போ